season comeback to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா my draft episode 14. இன்னைக்கு episode 14ல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம மொட்டை ப்ரோ. நம்ம மொட்டை ப்ரோ தெரியாம இருக்காது. ஏனா வந்து நான் தெரிஞ்சு தான் உள்ளே வந்துப்பீங்க. இந்த மொட்டை ப்ரோ யார் அப்படினா ஒன் பஞ்ச் மேன் गाइस. அவரோட பேர்ல அவர் யாருன்றது வந்து அப்படினா காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா வந்து உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். சோ இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படினா ஒரு வேர்ல்ட் வந்து அப்படினா கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக அப்படினா நம்ம மொட்டை ப்ரோட பவர் எக்ஸ்பிளைன் பண்ணி மொட்டை ப்ரோ வந்து அப்படினா எப்படி எல்லாம் இருக்காரு அப்படிங்கறதுக்காக போறோம். சோ மொட்டை ப்ரோ யார் அப்படினா ஒன் பஞ்ச் மேன் गाइस. அவர் ஒரே குத்துல வந்து அப்படினா கிட்டத்தட்ட எல்லாரும் வந்து சாவடிச்சிருவாரு. அத வந்து அப்படினா ஒன் பஞ்ச் மேன். சோ இப்போ உள்ள வந்தாச்சு. இது வந்து அப்படினா மாடு गाइस. இது வந்து நம்ம ஃபைல் எடுத்து போட்டு நம்ம வந்து அப்படினா வளரறது. அதனால வந்து அப்படினா எப்பறா உங்களுக்கு இது வந்துச்சுன்னு கேக்காதீங்க. அதனால அப்படியே சொல்லிக்கிறா. சோ இப்போ உள்ள வந்தானே இதுல ஒரு செஸ்ட் இருந்துச்சு. அப்படியே இதுல இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்து பேக்ல போட்டுட்டாச்சு. சோ இப்போ நம்ம எங்க போக போறோம் அப்படினா முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போறோம் गाइस. இத எல்லாத்தையும் என்ன பண்ணாதான் நமக்கு ஃபுல் பவர் வந்துனா கிடைக்கும். ஒன் பஞ்ச் மேனோட பவர் வந்துனா எடுத்தோனே நமக்கு கிடைச்சிராது. நம்ம ஒரு சில வேலை எல்லாம் செய்யணும். அதெல்லாம் பண்ணாதான் கிடைக்கும். இப்போ இந்த நாய் வர தெரியாம அடிச்சிட்டா இது வர வந்து அப்படினா கடிக்கு வந்துச்சியா. அய்யய்யோ ஓடுற கை புள்ள அப்படி சொல்லிட்டு வந்து அப்படினா பூந்தடிச்சு வந்து அப்படினா செடிகள் எல்லாம் பூந்து வந்து ஓடிட்டு இருந்தா சரி ஓடி போயிட்டு கொஞ்சம் தூரம் போனா வந்து அப்படினா விட்டுறோம். நம்மள வந்து அப்படினா கண்டுக்காம அங்க போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா விட்டாம துரத்தின்னு வருது. எப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஓடி வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டேன். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா பாருங்க. நான் வந்து ரெட் கலர்ல வந்து போனா ஒரு செடி பக்கத்துல நின்று இருக்கு. இந்த என்ன செடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செடி ரொம்ப முக்கியம் கைஸ். இந்த செடி எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல வந்து ஒன்னு காமிச்சிடும். சோ அன்லாக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது கிராஃப்டிங்ல வச்சோடனே வந்து நம்மளுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டைன் சொல்லிட்டு வந்து ஒன்று கிடைக்கும். அதை வந்து அப்படியே எடுத்து வச்சிடும். இது ரொம்ப முக்கியம். ஸோ இது இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு பவர் ஒர்க் ஆகும். இப்போ இங்கே வந்து அதனால் ஒரு செடி இருந்துச்சு. செடியாக பூவான் வேறு தெரியலையா. இது பூ மாதிரி இருக்குது. அது ரெட் கலரில் செடி மாதிரி இருக்குது. எதுவும் தெரியல கைஸ். இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது உடச்சிக்கோங்க அவ்வளோதான். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே நம்ம கிராஃப்டிங்கில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து எல்லோ டைன் வரும். அதையும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ எடுத்து வச்சதுக்கப்புறம் எதுக்குலாம் சம்மந்தமே இல்லாமல் இந்த மாடு போட்டு அடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறீங்களா. இப்போ மாடு அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுக்கணும். அது எது அப்படின்னு கேட்டால் இப்போ நான் கீழே காமிப்பாருங்க. ஸோ இது பேர் வேறு வேலை வர மாட்டேங்குதே. இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா ஏதோ கோழியை உரிச்சு தொங்க விட்ட மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ஞாபகம் வந்துச்சு கைஸ். இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெதர் செய்ய போகிறோம். அதாவது லெதரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான செஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம். பூட்டு அதெல்லாம் வாங்கணும். அதுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு சாவடிக்கணும். ஸோ இப்போ வந்து எல்லாரையும் அடிச்சு சாவடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அடிச்சுட்டு இருந்தேன். அப்படியே வந்து அடிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு பிகாக்ஸ் வர வந்துச்சா அதனால் பிகாக்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிகாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது நம்மளுக்கு அந்த செஸ்ட்டில் கிடச்சிருந்தே ஸ்டார்டிங்கில் அதை எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டு எல்லாத்தையும் வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் வந்து அந்த பிகாக்ஸ் எடுத்துட்டு வந்து போயிட்டு இங்கே கும்பலாக வந்து குதிரலாம் இருந்துச்சு. சரி கும்பல் குதிரை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து பிகாக்ஸ் எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டேன். ஒன்று பார்த்தா ஏன்னா பிகாக்ஸ் வந்து டக்குனு உடஞ்சிருந்துங்க. அதனால வந்து ஒன்று பார்த்தா சொல்லிட்டு வந்து இங்கே ஒரு குதிரை இருந்துச்சு. ஐயோயோ அந்த குதிரை வேற வந்து ஒட்டில் இருக்குது. அடிச்சா கீழே எப்படி வந்து பள்ளத்தில் வந்து செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சரி ஓரம் வர குதிரை சொல்லிட்டு அடிக்கலாம் சொல்லிட்டு வந்து பக்கத்தில் போய் ரெண்டு ஷாட் கொடுத்தேன். இந்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னா ஓட மாட்டேங்குது. ஆனால் மாடு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஓடு இந்த பக்கம் அந்த போகிட்டு இவர் பாருங்களேன் ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்கிறேன். அடிக்கிற அடி அங்கே பாருங்க டான்ஸ் ஆடுற வரல. அடே நான் உன போட்டு அடி அடி நடிக்கிறேன். நீ என்ன டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் உன போட்டு அடி அடி நடிக்கிறான் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுகிறாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குதிரையும் அடிச்சு எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் முடிச்சு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ண போகிறோம் கைஸ். அந்த விஷயத்தை பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பவர் கிடைக்கும். அது என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரே ஒரு குதிரை இருக்குது. அந்த குதிரை மட்டும் முடிச்சிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து வேறு நிறைய தேவை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரையும் அடி அடினு ஒன்று அடிச்சுட்டு இருந்தேன். குதிரையோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகல கைஸ். இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் வந்து எடுத்து போட்டாச்சு. எதுக்குடா கிராஃப்டிங் டேபிள் இங்கே போகிறோம் அப்படின்னா கிராஃப்டிங் டேபிள் தான் வந்து நான் வாங்க போகிறோம். கிராஃப்டிங் டேபிள் போட்டதுக்கப்புறம் வந்து இந்த கிராஃப்டிங் டேபிளில் பாருங்கள். ஸோ செஸ்ட் பிளேட் அப்புறம் கேப் அப்புறம் வந்து பூட்னு வந்து நிறைய இருக்கா. இதில் லெதரில் இருக்க எல்லாத்தையும் நம்ம வாங்க போகிறோம். ஸோ எதுக்காக லெதரில் வாங்குறோம் அப்படின்னா இந்த லெதரில் வாங்கினா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ஒர்க் ஆகும் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாடு போட்டிருக்கோம் இல்லையா. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இப்போ வாங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நிறுத்தம் பார்த்தீங்களா. அந்த ஒரு சின்ன வந்து பார்த்தீங்கன்னா பூ மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்க. அதாவது ரெட் கலர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேவைப்படும் கைஸ். பூட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் பிளேட் அப்புறம் லெகிங்ஸ் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் யூஸ் பண்ணணும். இப்போ எல்லோ கலர் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிடுறேன். எல்லோ கலர் கொடுத்து வந்து வாங்கி வச்சுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் வச்சு பூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறோம். எதுக்காகனா பூட் மட்டும் ரெட் கலர் வாங்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் பஞ்ச் மேனோட ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மேலே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். பூட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இல்லையா. ஸோ அதனால தான் இப்போ எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக போடணும், இது போலலாம் என்ன ஆகும், இது போலலாம் பவர் வராதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் கைஸ் வந்து இது போட்டதுக்கப்புறம் தான் சைடில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பவர் காமிச்சிருக்கும். ஸோ இது போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பவரே கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் மூணு பவர் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் பார்த்துருக்கலாம். இந்த காஸ்ட்யூம் இல்லைனா மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால் நான் ஜோக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம் பேக் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் ஸோ இப்போ தலைவரோட பஞ்ச் எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். ஸோ பஞ்சுனா காமெடி கிடையாது. தலைவரோட ஒன் பஞ்ச் மேன் அதாவது வந்து ஒரு பஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக், ரெண்டாவது வந்து நார்மல், மூணாவது வந்து சீரியஸ். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா இந்த பவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு பாக்ஸ் மட்டும் வந்து கைஸ். அதாவது வந்து இந்த இடத்துல பார்க்குறீங்களா ஃபஸ்ட்டு மூணு பாக்ஸில் மட்டும் தான் வந்து பவர் இருக்கும். மற்ற பாக்ஸில் வந்து காலி பாக்ஸ் தான். இதில் எதுவுமே இல்லைனாலும் எந்த ஒரு பொருளுமே இல்லைனாலும் வந்து பவர் ஒர்க் ஆகும். ஸோ இந்த காஸ்ட்யூம் போனதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு இருந்துச்சு கைஸ். அந்த ஆடை போயிட்டு வந்து வீக்கில் வச்சு வந்து நான் அடித்தேன். வீக் வச்சு வந்து ஒரே அடி தான் கைஸ். ஒரே அடியிலே வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் செத்து போயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் அதுக்கப்புறம்
அப்புறமே நார்மல் ட்ரை பண்ணா இந்த இடத்துல பாருங்க யுதோ வந்து பார்த்தா மேலே போயிட்டு அவுட் அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தா நெருப்பில் வருதுங்க திரும்பி பாருங்க இந்த இடத்துல அப்படியே ஒரு அடி அடிச்சு திரும்பி வந்து டமால் அப்படியே வந்து பார்த்தா அந்த இடமே காலி ஆயிடுது என்னடா இது நார்மலே இப்படி இருக்கு அப்படியே செப்பரா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க ஸோ சீரியஸ் வந்து பார்த்தா வேற மாதிரி இருக்குங்க இந்த இடத்துல பாருங்க இப்போ வந்து பார்த்தா ஏதோ அப்படியே உடச்சிட்டு போது பார்த்தீங்க இதான் வந்து பார்த்தா சீரியஸ் உண்மையிலே வந்து பார்த்தா வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்தோம்னா நான் சுற்றி சுற்றி வந்தோம்னா உங்களுக்கு அப்படியே ஒரு வட்டமாக விட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறமே நான் உங்களுக்கு கிரியேட்டிவ் போட்டு மேலே போயிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்றது நான் வந்து கீழே இருந்து பார்த்தா அந்த அளவுக்கு எதுவுமே தெரியலங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து பார்த்தா நார்மலாக இருக்கும் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு பார்க்குறப்ப அப்படி தான் தெரியும் ஸோ இங்கேருந்து பார்த்தா இந்த ஆங்கிலேருந்து யார் பார்த்தாலும் அப்படி தான் தெரியும் எப்பாடி எவ்வளோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உடச்சிக்கிட்டு போகுது என்னடா இதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஒர்க் ஆகுது அந்த சீரியஸ் பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கே ஸோ இப்போ இந்த பவரை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப தான் நம்மக்கிட்ட தான் எண்டர் ட்ராகன் இருக்கானே அவனை போயிட்டு அடிப்போம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்டர் ட்ராகன் வச்சு ஒரு வீடியோவும் போட்டிருப்போம் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுங்க ஸோ இப்போ அவனை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கண் எடுத்து போட்டு நம்ம இங்கே வந்து டக்கு டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எங்கடா போகிறதுனால யோசிக்கிறீங்க எண்ட போட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்டர் ட்ராகன் வந்து கில் பண்ண போகிறோம் எண்டர் ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்போ இப்போ நம்ம கிட்ட வந்துன்னா பவர் இருக்கே வாழா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தோம் இப்படியே போயிட்டே இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த தரதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சிங்க அதுக்கப்புறம் தான் இந்த இடம் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் இல்லையா சரு சருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பூந்து எல்லாத்திலையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விட முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எண்டு போட்டில் நேராக காலி அடிச்சுன்னு வச்சுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சிட்டே நார்மலாக உள்ள போயிட்டுன்னு சொல்லிட்டு தான் அந்த பவர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டே போய்டும் அப்புறம் கிரியேட்டிவ்ல இருக்கும் அதனால டக்கு டக்கு நம்மளால உடச்சிட்டு போக முடியுது அப்படியே வந்து சார் சரணம் வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டு உள்ள போயிட்டே இருந்தோம் இருக்கா இங்க தானே அப்படின்னு தெரியாம தான் போகணும் அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்மளுக்கு காமிச்சிச்சிங்க ஸோ கரெக்டாக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சது அப்படியே வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல அந்த எண்டு போட்டல் எங்கே இருக்குன்னு வேறு தெரியல சரி இதை தேடு தேர்னா நாங்களும் இங்கேயும் அங்கேயும் எல்லா பக்கமும் தேர்னப்போ வந்து ஒரு வழியாக இங்கே இருந்துச்சு ஓகே நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்டு போட்டல் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா அந்த கண்ணு இருக்க பதிலாக அந்த ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆஃப் என்ற ஏதோ ஒன்று இருக்கும் பதிலாக சொல்லி கையில் இருக்கு பதிலாக இது எடுத்து வந்து டப்பு டப்புன்னு வந்து எல்லா இடத்துலையும் வச்சு விட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணலாம் சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணா அன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு பயங்கரமா இருந்துச்சுங்க டக்குன்னு வந்து ஒரு மாதிரி என்னடா இது சாக்கலாம் அடிக்கிற மாதிரி வந்து ஏதோ காமிக்குது என்னடா இது அன்னைக்கு வேற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு இந்த இடமே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேடர் போட்டுறதுனால நம்மளுக்கு அப்படி காமிக்குது நம்ம யூஸ் பண்ற ஷேடர்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு மற்றபடி வேற எதுவுமே இல்லை நானே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப என்னடா இது என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு தான் நினைச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா தான் நம்ம ஷேடர் வச்சிருக்கின்றதே வந்து அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீக் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவன் இருக்கான் ஐயோ இவன் பேர் வேற வாயில் ஒரு பண்ணி அடிக்கடி உன் பேர் மறந்து போயிடுங்க ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு வந்துட்டேன் இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்மேன் கைஸ் என்டர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சோம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வச்சு அடிச்சோம் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருந்துச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா சீரியஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாத்தையும் ஒன்று உடச்சு விட்டாதான் ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உட்காரும் சரி அதனால வந்து மேலே இருக்க எல்லாத்தையும் ஒன்று உடச்சு விட்டாச்சு மேலே இருக்க எல்லாத்தையும் ஒன்று உடச்சு விட்டு போயிட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன் ட்ராகன் வரும் வரும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் எடுத்து விட்டேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தப்புச்சுன்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல ஏதோ கிளிச் ஆயிடுச்சு கைஸ் இந்த இடத்துல நல்லா பாருங்க நான் சீரியஸ் எடுத்து விட்டுட்டேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பவரே போகல என்னடா இது அப்படின்னு குழப்பம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து இங்கே இருக்கிற என்ற மண்டலத்தையும் தூக்கி போட்டு அடிக்குது ட்ராகனு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் பறந்துருச்சு நானும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தா இப்போ டக்குனு வந்து இந்த இடத்துல முட்டை வந்துச்சு கைஸ் என்னடா இது முட்டை வருது அப்படின்னு பார்க்காதீங்க அந்த ட்ராகனோட முட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துச்சு என்னடா இது ட்ராகன் முட்டை இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் திரு திருன்னு முடிச்சுட்டு இருந்து சரி சுற்றி ட்ராகனை பார்த்தா ட்ராகன் காணும் எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு கைஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னடா இது நம்ம என்னமோ பண்ணதும் என்னென்னமோ நடக்குதுன்ற மாதிரி நான் ஒரே அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் அடிக்கலாம் தான் வந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கிறப்ப ட்ராகன் சாவலை சம்மந்தமே அந்த இடத்துல செத்து இந்த இடத்துல வந்து நான் முட்டையை போட்டு போயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த முட்டை மோட்டை எதுக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு சீரியஸ் பவர் கொடுத்துட்டேன் அப்படியே இங்கிறது நான் சீரியஸாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி இந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்துல சைடில் ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதில் குதிச்ச உடனே நம்ம வந்து முடிஞ்சிடுங்க சாவலை தான் இப்போ இங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சதா அப்படி கேட்டால் அதான் கிடையாது
என்னடா அதோட முடியும்னு பார்த்தா இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு இப்போ ஒருத்தர் வர வைக்க போறோம். அவன் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்க. அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்க அவன் யாருன்றதே. ஸோ இப்போ நம்ம ஒருத்தர் வர வைக்க போறோம் கைஸ். அவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலை, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தலை, மூணாவது தலை வச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவான். என்னடா யாரா இவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா அவன் பேர் சொல்கிறப்போ வந்து நான் மியூட் ஆச்சு அப்படின்னு கேட்காதீங்க. நான் தான் வந்து நான் மியூட் பண்ணிட்டேன், ஏன்னா அவங்கள சொன்னா இல்லையா நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் இவன் யார் அப்படின்றது. ஸோ இப்போ இவன் இருக்கா பார்த்தீங்கன்னா இவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்க போகிறோம். என்னென்ன யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீக் வீக்கை வச்சு அடித்தாலே நீ தாங்க மாட்டேடாடே, ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் பஞ்ச் மேன்ற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீக் எடுத்துகிட்டு போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு வந்து அடித்தா அப்பயும் டமாலும் செத்து போயிட்டான். சரி நார்மல் எடுத்துகிட்டு போய் அடிச்சா அப்பயும் செத்து போயிட்டான். என்னடா இது அப்படி சொல்லிட்டதுன்னா சரி சீரியஸ் எடுத்துகிட்டு போய் உணவு சொல்லிட்டுனா சீரியஸ் எடுத்துகிட்டு போய் விட்டா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இருக்கிற இடமே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டாங்க. அடே எங்கடா போனன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் சுத்தமாக காணாமல் போயிட்டான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த அடையாளமே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனனே தெரியல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்குது. சரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்பி வர வச்சு இன்னொரு தடவை ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் திரும்பியுமே காணும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறேன்னு தெரியாது. ஓகே கேஸ் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டிவிங்க. நாளைக்கு பேசுகிறேன். டாடா பை.